அடுத்தது ஆறாவது வரியான தருவா நிறைந்து இசைந்து சென்றன அப்படின்னு தருமா நிறைந்து இசைந்து சென்றன அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகனுங்க. எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றான் அப்படின்னாக்கா ஆசிரிதர்கள் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான். இவன் உயர்ந்த குலத்திலே பிறந்தவன், பெரிய மகரிஷி. இவன் ஒரு மிடில் கிளாஸ், இவன் ஒரு லோயர் மிடில் கிளாஸ். இவன் என்னன்னா ரொம்ப லோயர் கிளாஸ்லாம் பெருமாளுக்கு கிடையாது. அவன் பார்க்கறது கைங்கரியம் ஜீவன், இவன் பண்ற பக்தியை தான். என்ன கேட்கிறான், ஆசிதாலிடத்தை அனுகிரகம் பண்ணும்போது பெருமாளுக்கு எந்த தாரதமியமும் கிடையாது. விஷயத்தின் தன்மை என்னன்னு பெருமாள் பார்க்கறதில்ல, உத்கர்ஷம் என்னன்னு பெருமாள் பார்க்கறதில்ல. எதனையும் யோஜனை பண்ணாமல் அவனா நிர்ஹேதுகமாய் அனுகிரகம் பண்ணுறது தான் சௌலபியமான கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணா எனக்கு வெண்ணெய் வேணும்னா உடனே கிடுகிடுன்னு வெண்ணெயில் ஏறி வெண்ணெய் எடுத்து கொடுக்குறான் கிருஷ்ணா. இவா சாப்பிட்றா, பெருமாள் கீழே நிற்கிறான், பெருமாள் மேலே ஏறி இவாளும் வெண்ணெய் சாப்பிட்றா. என்ன ஒரு சௌலபியம்! இந்த பரவாசுதேவன் கலங்கா பிரிடகர்லேருந்து இறங்கி இங்கே வந்து விபாவதாரம் பண்ணி தன் தோல் மேலே ஏறி தன்னுடைய சகாக்கள்லாம் வெண்ணெய் திருடி தென்ன திருடி சாப்பிட்டோன்னு ஏந்தி உரிக்கையை நின்றுட்டு இருக்கானே. இவாளும் கேட்டால் எடுத்து கொடுக்குறான், அவனையும் எடுத்து சாப்பிட்றான். இவன் சாட்ட வேணும் அவன் சாப்பிட்றான், அவன் சாட்ட வேணும் இவன் சாப்பிட்றான். என்ன ஒரு சௌலபியம் பாருங்க. இங்கே தருமான் இறந்து திசைந்து சந்தன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான அனுகிரகம் பெருமாள். இங்கே 100,000 ரூபாய்க்கு இவன் பெருமாளுக்கு உற்சவம் பண்ணான், பீதாம்பரம் சாத்துறான் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுவார்? இவன் இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, ரொம்ப தாரித்ரன் இவன். இவன்கிட்ட ஒரே ஒரு துளசி யார் இருக்கு, ஒரு சின்ன துளசி மாலை கட்டி பெருமாள் சமர்ப்பிச்சான்னா அவனையும் பெருமாள் அதே கண்ணோட்டத்தோட பார்ப்பார். அங்கணி ரெண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியல் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்ச மாதிரி அந்த ரெண்டு கண்ணையும் ரொம்ப கோபமான கண். இருக்க பெருமாள் எப்பயுமே எந்த கண்ணால் ரொம்ப கோபமாக பார்க்க அதே கண்களாலேயே பெருமாளுடைய காரணத்தை வருஷிக்க முடியும். அந்த மாதிரி இங்கே ஆசிரிதாளிடத்தில் பெருமாள் தாரதமியம் பார்க்கறதில்ல, அவன் ஹிருதய சுத்தமாக இருக்கானான் பெருமாள் பார்க்கிறான். என்ன பார்க்க, பெருமாள் தருமன் இறந்து திசைந்து சென்றன. பாரத யுத்தம் வராமல் தடுக்கணும், சரிக்கா அதுக்கு ஒரு தருவியாக இருக்கலாமே அப்படின்ட்டு பெருமாள் ஒரு உபகாரம் பண்ணுறார் இந்த பஞ்சபாண்டவாளுக்கு. அப்போது எங்கள் இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தூது போனார் பெருமாள். யாருக்காக தூது போனார்? பஞ்சபாண்டவருக்காக தூது போனார். ராமாவதாரத்திலே அனுமானுக்கு தூது போய் பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்தான்ட்டு ஒரு நல்ல பெயர் அனுமனுக்கு. சரி, நம்மளும் ஒரு தூது தான் போய் பார்ப்போமேன்ட்டு கிருஷ்ணாவதாரம் எடுத்த பெருமாள் இங்கே வந்து இந்த யுத்தம் இல்லாமல் எங்களுக்கு ராஜ்யம் வழங்கணும், கிருஷ்ணா ஒரு உபகாரம் பண்ணுன்னு தர்மபுத்திரர் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். ஆனால் இந்த பீமன், அர்ஜுனன், சகதேவன், நகுலன், திரௌபதி இவ அஞ்சு பேரும் சம்மதிக்கலை. நீ போகாத கிருஷ்ணான்னு சொல்கிறா. தருவன் ஒத்த மட்டும் கேட்டான் அந்த இடத்துல, பெருமாள் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணுமே, ஏதாவது பண்ணுமே அப்படின்னு. அஞ்சு ஊர் கேட்டால், அஞ்சு கிராமம் கேட்டால், இல்லை அஞ்சு வீடு கேட்டால், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அமுச்சுட்டான். ஆனால் சுவாமி தேசிகன் இங்கே பார்க்க பெருமாள் தூது போனான்னு சொல்லத்துக்கு சுவாமி தேசிகன் திருவாக்கு வரலை அந்த இடத்துல. தருமா நீராய்ந்து திசைந்து சென்றன, ஏன் பெருமாள் தூது போனான்னு சொன்னால் சொல்கிறதுக்கு அஞ்சு அதை மறைச்சு பேசுகிறான் சுவாமி தேசிகன் இங்கே அப்படின்னு சேட்லு சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க. இந்த இடத்துல பெருமாள் தூது போனான்ட்டு சொல்கிறதுக்கு தன் திருவாக்கு வரலை, கொஞ்சம் பயந்துட்டார் அந்த இடத்துல. சி, பெருமாள் போய் தூது போனான்னு ரொம்ப என்ன சுவாமி, தூதுன்றது என்னன்னா வேலைக்காரன் பண்ணுற வேலை, கொரியர் பாய் வேலை போய் இந்த பெருமாளை இந்த நாகநவச நம்பிதான பண்ணான்னு என் திருவாக்காளன் எப்படி சொல்வேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அதை மறைச்சு தருமன் இறந்து திசைந்து சென்றன அப்படின்னு சாதிச்சார். இந்த விதத்தில் கிருஷ்ணாவதாரம் அவ்வளோ சௌலபியம்னு காட்டுறா. ஒரு வரி உள்ள ஒரு வரியிலேயே கிருஷ்ணாவதாரத்தை அடைக்கிறார் சுவாமி தேசிகன். எவ்வளோ சுலபம் பார்க்க. அவனே பின்னோரு தூதாதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னாறு தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே.
இப்படி இவன் தூது போயிட்டான் சுவாமி, இவன் போனது லோக பிரசித்தம். ராவணன் நடந்து போனார் காட்டுக்கு, காடு விட்டு காடு போனார். கிருஷ்ணனா வெண்ணைக்கு ஒரு கூத்து ஆடினான், சாரத கங்கிரம் கூட பண்ணிட்டான். வாளுக்கு எவ்வளவு ஒரு சௌலபியம் இந்த பெருமாளிடத்திலே. ராஜ்யம் இழந்து கிடக்கும் ஒரு ராஜாவுக்காக தான் தூது சென்றான் சுவாமி. என்ன தர்மரிடத்தில் ஆக்கிஞ்சன்யம் ஜாஸ்தியாட்டு, பெருமாளே நான் ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ராஜ்யத்தை வாங்கணும், ஒரு ஏதாவது உபகாரம் பண்ணுமேனு அவன் பிரார்த்தனையின் பேரில் இத்தனால் மறுத்தாலும் அவன் கை கூப்பிட்டாம்பா என்னன்னு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி இந்த தூது போகிறது ஒரு வேலைக்காரன் செய்யக்கூடிய வேலை, கடித்திலே ஓலை கட்டி கொண்டு கோடும் வேலைக்காரனை போலே பெருமாள் தூது போனான் சுவாமி. அதாவது இசைந்து சென்றனன்னு சுவாமி தேசிகன் பதம் எடுக்கிறார். இசைந்து விருப்பப்பட்டு போனான் தர்மன் பேச்சுக்கும் பிரார்த்தனைக்கும் பெருமாள் விருப்பப்பட்டு இசைந்து சென்ற தூது இது. அவனே விரும்பி சேரி நான் போய் பார்க்கறேன், ரெண்டு வார்த்தை பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே முடியாமல் பெருமாள் வந்து இதில் யுத்தத்தை முடிவு பண்ணிட்டு வந்துட்டார். அதான் சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் கடைசி ஸ்லோக பாசுரத்துக்கு முந்தின பாசுரம் சாய்க்கிறார். கோதவம் ஒன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலன வந்து உலகில் ஐவர்கன்றோர், கொண்டல் என வந்து உலகில் ஐவர்கன்றோர். இந்த கர்மானுபந்தமான பூமியிலே பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி தேவர்களும் கால்பதிக்க தயங்கும் இந்த கர்மானுபந்தமான லோகத்திலே துவாபர யுகத்திலே பெருமாள் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணார். உலகில் வந்து ஐவர்காய் அப்படின்னார். உலகில் வந்து பஞ்சபாண்டவர்காய் தூது சென்று இயங்கும் என் துணை திருவள்ளிக்கேணியில் சாய்ச்சார். இங்கே பரமதமங்கத்தில் கோதவம் ஒன்றில்லாத தகவே கொண்ட கொண்டல் ஜன வந்துலகில் ஐவர்க்கு அன்றோர், அன்று ஓர். அந்த பாரத யுத்தத்துக்கு முன்னாடி அன்று கிருஷ்ணாவதாரத்திலே தூதனாய் ஒரு கோடி மரகள் எல்லாம் தொடர்ந்தோடி தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் அப்படின்னர். அவன் ஒருவனே தூதனாய் போனான் அஞ்சு பேருக்கும் ராஜ்யம் வாங்கறதுக்கு. ஒரு கோடி மரம் எத்தனை எத்தனை வேதங்கள் இருக்கோ அத்தனை எத்தனை வேதங்களும் பெருமாள் எங்க எங்கன்னு தேடின்னு போச்சு. பெருமாளை பற்றி நான் சொல்றேன் எதோ வாசோ நிவர்ச்சந்தேன்னு சொல்லிட்டு பெருமாளை பற்றி நான் சொல்றேன்னு போயிண்டே இருந்தது. பெருமாள் தூதனாய் போனான், தொடர்ந்து ஓடி தனி ஓடி துயரம் தீர்த்த, தானே ஓடி யுத்தத்தை பெருமாள் நிச்சயம் பண்ணி பஞ்சபாண்டவாளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இப்படியே தருமன் இசைந்து சென்ற திருவடி. தருமன் இசையவே, தருமன் நமகான்னு சொல்லவே தான் விருப்பப்பட்டு நடந்து போன இந்த தெய்வநாயகன் திருவடி. அப்பேற்பட்டதான வசதியான திருவடி. எதுக்குன்னா ஒரு நலகாரியம் மன்றத்துக்கு போன திருவடி. ஒரு பஞ்சபாண்டவாளுக்கு ஒரு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கலாமேனு பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது இந்த தெய்வநாயகன் தான் பண்ணான்னு சுவாமி திருவுள்ள பற்றி இந்த இடத்துல சொல்றாருங்க. தருமன் இறந்த திசைந்து சென்றன. அனுகிரகம் பண்ணும்போது பெருமாள் தரேன்னு சொல்லிட்டா தந்துருவார். இவன் எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான் அப்படின்னு இல்லை, சில பேருக்கு கல்யாணம் ஆகுது, சில பேருக்கு கல்யாணம் ஆகலை. எத்தனையோ அம்மாக்களும் அப்பாக்களும் பசங்க ஜாதகத்தை வச்சு அலைஞ்சின்னு இருக்கா. ஆனால் சில கர்மாக்களால் தடபடுறது அது. ஆனால் இவன் அனுகிரகம் பண்ணுவான்னு ஒரு க்ஷணம் யோசிச்சுட்டான்னா கொடுத்துருவான், வரத்தை கொடுத்துருவான். பெருமாள் யாரையும் ரொம்ப சோதிக்கிறது இல்லை. இந்த சோதனைகள்லாம் நம்மளுடைய கர்மாவால் ஏற்படுற ஒரு விஷயம்தான். நம்மளை அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம், இந்த பாபம் கழிய கழிய நல்லது வரும். எப்படி காளிங்கனுடைய அஞ்சு தலையும் பெருமாள் திருவடி படப்பட அவனது துர்க்குணங்கள் வெளிப்பட்டதோ, இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறாளே இந்த துர்க்குணங்கள் வெளிப்படவே வெளிப்பட்டு வெளிப்பட்டு எல்லாம் கழிஞ்சு போனவனே சாத்விகமான குணம் வந்தது. பெருமாள் அவன் சரணாகதி பண்ணான். அப்படி நம்முடைய பாபம் இந்த கர்மா கழிய 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 நமக்கு அனுகிரகம் பெருமாள் பண்ணுவான். இப்படி இந்த பஞ்சபாண்டவாருக்கு அனுகிரகம் பண்ணவே பெருமாள் தர்மனுடைய பிரார்த்தனையின் பேரிலே ஒரு வேலைக்காரன் செய்யக்கூடிய வேலையான தூதுவன், தூதுவனாய் ஒரு கோடி மரகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடு துயரம் தீர்த்த மாதவன். மாதவன் லக்ஷ்மியை திருமார்பிலே உடையவன் அப்படின்னு சுவாமி தேசிகன் பரமத பங்கத்திலே
கடைசி பாசுரத்துக்கு முந்தின பாசுரத்தை சாதிக்கிறார் அந்த இடத்துல. அது மாதிரி இங்கே தருமன் இறைந்து இசைந்து சென்ற திருவடியாலே இந்த தெய்வநாயகன் திருவடின்னு நமக்கு அந்த திருவடியே பிராபிய பிராபகங்கள்னு நம் ஆச்சாரிய புருஷர்கள் காட்டிய வழியிலேயே சுவாமி தேசிகனும் நமக்கு இங்கே இந்த தெய்வநாயகன் விஷயமாக காட்டி கொடுக்கிறார். அடுத்த வரியை நம்ம நாளைக்கு சேவித்து ஆனந்திக்கலாம்ட்டு சுவாமி தேசிகன் திருவடியை பிரார்த்திச்சுண்டு அரியன் இந்த ரெண்டு வரி இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.